கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோகான் எணிஹரங்கன் என் அமுதுனை கண்டகங்கள் மறுநை காணவே. எல்லா மதத்தினரும் இந்த கோயில் வந்து சாமிக்கு போறாங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் அது நாம பாகமே வேண்டாம், அது அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே நரசிம்மருக்கு எல்லாருமே பொது, எல்லாருமே பொது. நரசிம்மருக்கு அவர் உக்கரத்துல வந்தது தூண்ல ஜாதி எப்படி பார்ப்பார், பையனுக்காக வேண்டி தூணை பிறந்துட்டு வந்தவர் நரசிம்மர் வந்து தூண்ல பிறந்தவர். தமிழ்நாட்டிலேயே வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் இங்கே தான் இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேங்க. இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நல்லதாகவே வெற்றியாகவே எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி சுமூகமாகவே இருக்குது. ஆமாங்க ஆமாம் ஆமாம். பஸ் வசதியெல்லாம் இருக்காங்க, 9G சொல்லி பஸ் இருக்கு, 9G ஒரு பஸ் இருக்கு, 9G டவுன் பஸ் ரெண்டு பஸ் இருக்குங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று இருக்கு. அங்கே ஒரு பொங்கப்பானை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஆமாங்க, அங்கே தான் நம்மளுக்கான இனிப்பு பொங்கல். ஆமாம், இனிப்பு பொங்கல், சுவையான இனிப்பு பொங்கல் இருந்துச்சு. அதையும் ஒரு ருசி ருசி பார்த்துட்டு. நரசிம்மர் அப்படின்னாவே ரொம்ப உக்கரமானவர் அப்படின்னு தான் அர்த்தம். நரசிம்மர் இருக்கின்றவரே சாந்த ரூபமாக லட்சுமி தனியாக நின்ற கோலமாக இருப்பதால் ஜுவாலா நரசிம்மரின் பெயர். ஜுவாலா நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர் சாந்த ரூபமாக உள்ளார். இங்கே வந்து மக்களுக்காக இது வந்து சாந்த ரூபமா இல்ல ஒரு பல்லு இதெல்லாம் தெரியும், பல்லு இருக்கிறவங்க பல்லு எல்லாமே தெரியும் தெரியும். ஆனா சாந்த ரூபம் தாயா தனியா இருக்கிறதுனால சாந்த ரூபமாக உள்ள இங்க வந்து அருகோண சக்கரம் மேல சந்திர விமானம் சரிங்க குளுமையாக இருக்கு. ஓஹோ, மேல குளுமையாக உள்ள இருக்கு சந்திர விமானம். விமானம் சாமியினுடைய பாதத்திலே ஸ்ரீசக்கரம் உள்ளது, ஸ்ரீசக்கரம் நாக்கு சாமியினுடைய சிறசிலே அஞ்சு தலை நாகர் உள்ளார், நாக்கு தொங்க போட்டுக் கொண்டு இருக்கிறார், சிங்கப்பல் இருக்கின்றது. சாமி தாயார் ஸ்ரீ லட்சுமி தாயார் சிறுமுகமாக உள்ளார். என்ன வேண்டுகோளும் கிடைக்கின்றதோ மக்கள் விரும்பி இல்லாமல் செய்கிறார். லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கின்றார். ஞானங்கள் உண்டான அரங்கத்தரவி நிலையான கோலமாமணி ஆரமத்து தாமமம் முடிவில் நிரோணனில் நீளமேரணியோ நிறகொண்டது என் நெஞ்சி நிலையே கொண்டை கோபலன என்னை உண்டவாய என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோகான் அணிஹரங்கன் என் அமுதுனை கண்ட கண்கள் மற்றனை காணவே. கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோகான் எணிஹரங்கன் என் அமுதுனை கண்ட கண்கள் மறுனை காணவே. ஆடியாடி அங்கருந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடனையாடி நமோ நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே. இந்த கோயில் திருக்கோயிலே லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலே மூன்று கால பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாஞ்சராத்த முறைப்படி கோயில் வைணவ சம்பந்தப்படி கோயில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கோயிலாகப்பட்டது பூலோக வைகுண்டம் என்கின்ற வடக்கு வாசல் வழியாக வந்து மக்கள் வடக்கு வாசல் செல்வதால் லட்சுமிகள் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கின்றது. அதனால் வடக்கு வாசல் சரிங்க, நேர் வந்து கிழக்கு வாசல் சரிங்க, மக்கள் வந்து கிழக்கு வாசல் வழியாக சரிங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் கிழக்கு வாசல்ல வர்றாங்க. இந்த மக்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது பூலோக வைகுண்டமாகப்பட்டது லட்சுமி நரசிம்மர்கள் வடக்கு வாசல் வழியாக வந்து சரிங்க வடக்கு வாசலியாக செல்லும் பொழுது அவர்களுடைய சாந்த ரூபங்கள் பெருமாளுடைய அனுகிரகம் வரும்போது கோபமா வருவாங்க, போகும்போது சாந்தமா வருவாங்க. இவர் வந்து ஜுவாலா நரசிம்மரின் பேர். சாமி வந்து தாயார் நின்ற கோலம். இங்க வந்து உயரமாக நரசிம்மர் இருக்கின்றார், இருக்கிறதே உயரமான உயரமான 6 அடி இருக்கிறார், 6 அடி 6 அடி உயரம் பிரபாவலையோடு இருக்கிறாரு. இது வந்து ராஜா காலத்து கோயில். கஜினி முகமது காலத்துல இந்த கோயில் படையெடுப்புல இந்த அழிவுற்றுக்கணும். ஓ சரி சரி, கஜினி முகமது காலத்துல இந்த கோயில் எல்லாம் வந்து ரொம்ப செல்வாக்கா இருந்திருக்கும். பாறைக்கல் மதில் வந்து பாறையில் இருந்தது, இப்ப எல்லாம் நிர்வாகம் பார்த்து ஊர் ஜனங்கள் பக்த கோடிகள் எல்லாமே இதாகப்பட்டு கோயில் கட்டி இந்த மாதிரி கோல்டு மாதிரி எல்லாம் செட் பண்ணதெல்லாம் மக்கள் தான், எல்லாமே மக்களுக்கு ஒரு மண்டபமும் இருந்திருக்குது. உள்ள பழைய கர்ப்பகிரகம் மட்டும்தான்,
வேற எதுவுமே மக்களுக்கு நல்லது நடக்க நடக்க அவங்க மக்கள் மக்கள் வேண்டியதை கொடுக்கறது மக்கள் விரும்புறாங்க. விஜயன் ஜெயன் அஷ்டத்துக்கு பாலராஜர் ரெண்டு துவாலவர்கள் துவாலவர்கள் ரெண்டு பெருமாளுடைய காவல் காப்பலர் ரெண்டு இந்த கோயில் இருக்கு. இங்கே இதர மக்கள் போவராக பெருமாள் சொன்னதில் முஸ்லீம் வந்து சாமி கும்பிடுவாங்க, இங்கே கிறிஸ்டினும் வந்து சாமி கும்பிடுவாங்க, அவங்களுடைய காரியங்கள் ஆக ஆக பெருமாள் லட்சுமி நரசிம்மர் எல்லா மதத்தவர்களும் இந்த கோயிலில் வந்து சாமி அச்சனை பண்ணுறாங்க. எல்லா மதத்தினரும் இந்த கோயில் வந்து சாமி கும்பிடுவாங்க. பாகமே வேண்டாம், அது அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே இந்த நரசிம்மருக்கு எல்லாருமே எல்லாருமே போதும். இதில் கம்பெனி குலதெய்வம், மயக்கம்மார் குலதெய்வம், உடையாருக்கு குலதெய்வம், சாதி வேறுபாடுகளே கிடையாது. நரசிம்மருக்கு அவர் உக்கரத்தில் வந்து தூண்ல சாதி எப்படி பார்ப்பார் பையனுக்காக வேண்டி தூணை பிறந்துட்டு வந்தவர் நரசிம்மர் வந்து தூணில் பிறந்தவர். அதான் ஆடி ஆடி அகம் அசந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கமா என்று பாடி பாடுகின்றேன். இது வந்து இவருடைய தத்துவம். தத்துவம் பள்ளியிலே ஓதி வந்த சிறுவன் வாயிலே ஒரு ஆயிரம் நாமம் ஒல்லியவாய் போதார் என்று கொன்று போர் விலையை சீறி வெகுண்டு துன்படைப்ப விலையெல்லாம் பொறுத்தருள்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை தாழக்கரை கண்டேனே. இந்த இந்த பாடல் பற்றதாகவே திருவேலிங்கினி இந்த சரித்திரத்தில் வருகின்ற. வணக்கம் ஐயா, சரி எந்த ஊர்லேருந்து வரீங்க? இந்த கோயிலுக்கு எவ்வளோ வருஷம் வந்தீங்க? ஐயா நான் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து வர்றேங்க. சரிங்க, இன்னும் ஒரு ஆறு மாதமாக தான் வந்துட்டுருக்குறேங்க. அப்படிங்களா? தமிழ்நாட்டிலே வந்து லட்சுமி நரசிம்மர் கோயில் இங்கே தான் இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேங்க. சரி, இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நல்லதாகவே வெற்றியாகவே எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி. ஆமாம், சுபட்சமாகவே இருக்குது. ஆமாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா சிறப்பாக இருக்குது. சரி, இதனால் நாங்கள் மற்ற நண்பர்கள்ட்டெலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் அதிகமாக எல்லாமே நண்பர்கள் மூலயமா தான் பண்ண? ஆமாங்க ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு போனாவே ஒவ்வொரு காரியம் வெற்றி பாதிரி தான் நோக்கி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. சொன்னதே ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எவ்வளவோ கஷ்டத்துல வந்தங்க. சரிங்க, லட்சுமி நரசிம்மருடைய அருள் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். ரொம்ப மனசுக்கு நல்ல சிறப்பா நல்லா இருக்கு. அப்பா அம்மா ஏற்கனவே வந்திருக்காங்க, இருந்தாலும் நாங்க திடீர்னு சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கோயிலுக்கு 20 வருஷமா வந்துட்டு 20 வருஷம் ஆரம்ப காலத்துல இருந்து ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினாருங்க, அஷ்டமி தீ பூஜை போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. சரி, அதுல இருந்து நாங்க தொடர்ந்து எப்ப நடக்குங்க அந்த பூஜை? தேய்பிரை அஷ்டமி நடக்கும். தேய்பிரை அஷ்டமி நடக்கும் நடக்கும். ஆமாங்க. எதுக்காக அந்த பூஜை? தேய்பிரை அஷ்டமிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, எல்லா இருக்குங்க, தொழில் தொழில் வளம், அப்புறம் தீய சக்திகள் இருக்கிறதுல கூட விலை குளிரும், திருப்தியாக இருக்குங்க. சரிங்க, அஷ்டமி பயிர் பூஜை பண்ண நல்லா இருக்கு, உடம்பு செழிப்பாக இருக்கு, பிஸ்னஸும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி, நான் இங்கே வந்தவங்க பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. சரி சுந்தராஜிங்க, இது எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க? நான் ஒரு 13-14 வருஷமா வர்றேங்க. எங்கிருந்து வரீங்க? இந்த கோயிலோட அனுபவங்களை பத்தி மக்கள் கிட்ட சூப்பரா இருக்குங்க. சரிங்க, என்னுடைய மனக்கமலை எல்லாம் வந்து இங்க சொட்டிடுவானுங்க. சரிங்க, நிறைய செய்திகளோட இந்த கோயில் வந்து எவ்ரி ஃப்ரைடே தவறாம வந்துருவீங்க. ஆமா ஆமாங்க, மிஸ் பண்ணவே மாட்டேங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து, அதாவது தனியா குடும்பத்தோட சார் ஃபேமிலியோட வருவனுங்க. அவங்களுக்கு என் மிஸ்ஸுக்கு குழந்தைக்கு வேலை இருந்து விட்டு போட்டு கண்டிப்பா எவ்ரி ஃப்ரைடே மிஸ் பண்ணாம வருவாங்க. எங்களை மாதிரியான டிவோட்டிஸ் வீக்லி டிவோட்டிஸ் நிறைய இருக்காங்க. எவ்ரி வீக் எவ்ரி மந்த்துமே ஒரு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிறத நான் மனப்பூர்வமா. இங்க வந்து தொழில் எல்லாம் உங்களுக்கு எப்படி? ஆமாங்க ஆமாங்க, ஒரு ரொம்ப இதாக ஸ்டார்ட் அப் கம்பெனி, 2010 ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. சரிங்க, ஒரு ப்ராடக்டோட கொடுங்க. இன்னைக்கு வந்து 270 ஐட்டம்ஸ். சரி சரி, ஓன் பிஸ்னஸ். ஓன் பிஸ்னஸ் கிட்ட ஒரு 100 பேராட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரிங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 பிராண்டுங்க, ராம்கேர், மகிழ் வேடன் பிராண்டு அப்படின்ட்டு ஒரு 6 பிராண்டு வச்சிருக்காங்க. சரிங்க, இங்க பிராண்டு நாம சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. எல்லாரும் தண்ணீர் பசு ப்ராடக்ட் போடுவாங்க. என் பிராண்டை கூட நான் இங்கே அர்ச்சனை பண்ணுறேன். நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு நியூ ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணி. என்ன ப்ராடக்ட்? நேச்சுரல் ஹேர் ஆயிலுங்க, ஷாம்பு, ஊர்கா, அது மாதிரி 270 ஐட்டம். 270 மூலிகை பொடிகள் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். புது பொருள் அப்படின்னா அவர்கிட்ட சாமி பாத்திரம் காரணம் தான்
நரசிம்மரி பாதம் பட்டதுக்கு அப்புறம் தான். ஆமாம், நரசிம்மர் பாதம் பட்டு மக்கள் கிட்ட ரீச் ஆகுதுங்க. அப்படி ஒரு ஆத்ம திருப்தி இந்த என்னுடைய இதுக்கு வந்து ருண விமோச்சனை அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குதுங்க. அது கூட ஒரு பிரிண்ட் அவுட் அடித்து நான் எல்லாம் வர டிவோட்டி அது ரொம்ப மக்களுக்கு என்னுடைய செய்தியெல்லாம் ரொம்ப ஆத்மாத்மா இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப நிம்மதி கிடைக்குதுங்க. எனது தவறுகளை எனக்கு காட்டுன்னு நான் உங்ககிட்ட சாமிகிட்ட வேண்டிக்கோங்க. என்னை கரெக்டாக பேச வைங்க, என்னை கரெக்டாக சிந்திக்க வைங்க, ஏதாவது தப்பு வந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்போவுமே ஒரு ரொட்டீனாக போட்டு. எத்தனை வருஷமாக வந்துட்டு? 13 வருஷம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு. 2010 0 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரி, இன்னைக்கு ஒரு 7 கோடி குட்டியான பிராணம். சரி, ஆரோக்கிய தமிழ்நாடு இதுக்கு நரசிம்மரும் எங்களது படிப்பு அறிவு வாடிக்கையாளர்கள் என்னுடைய வணிகர்கள் ஒரு காரணமாக இருந்தோ ஒரு காரணம் என்னுடைய நரசிம்மர் மனசார நான் அதை ஒத்துக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன். நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுங்கிறது. ஒரு நாள் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கு இங்கே எங்கேயோ தொலைச்சு போட்டேங்க. சரி, வந்து 2012 நினைக்கிறேன். சரி, ஏன்னா அது இல்லாமல் வசூல் பண்ண முடியும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேனுவலாக கையில் எழுதுறது, அப்புறம் இங்கே வந்து உட்காந்து ரொம்ப உருக்கமாக வேண்டுறதுங்க. சரி, அடுத்த ஒரு 1/2 hour திருப்பூர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. சரி, உங்கள் பேக்கிங் இருக்குது அப்படின்னு உடனே உங்களுக்கு. இங்கே சொல்கிறப்பவே ஒரு இதாக இருக்குது. அப்புறம் கண் கலங்கிட்டு அப்பவே கண் கலங்கிட்டீங்க. அப்புறமே போய் அப்புறம் திருப்பூரில் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் இன்னைக்கு கூட ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக தேங்க் பண்ணுறதுக்காக வந்துருக்கீங்க. ரொம்ப இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மக்கள் எல்லோரும் வந்து நம்முடைய இந்த புனிதத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறது. சரி, வேண்டிக்கிறேன் சார். சரி, தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டீங்க? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் திருப்பூரில் இருக்கிறேன். திருப்பூர் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்துக்கேன். 6 வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் எந்த காலத்து போது தவறாமல் கோயிலுக்கு வந்த நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி தான் பெரிய சொத்து. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி அது வந்து இங்கே எல்லா வகையிலும் பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. சரி, மிகச்சிறந்த ஒரு புள்ளரிச்சத்தக்க நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்படிங்களா? எதுவும் அனுபவம் எங்கள் கூட இங்கே நான் வந்த காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதியும் கூட இல்லாமல் சுற்றுச்சவர் இல்லாமல் இப்படியெல்லாம் சிறுமா இருந்தது. நிறைய பக்தர்கள் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் என் மூலமாக ஒரு 100-200 பேராவது நீ கோயில் வராது. ஆமாம், ட்ரஸ்ட் நான் மூலமாக சொல்லி அனுபவத்தை சொல்லி வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் வர்றாங்க. பகவானோட அனுகிரகம் வந்து அந்தளவுக்கு சாமிக்கு இருக்குது. சரி, நாங்கள் வந்து நிறைய சில வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எதிர்பாராதல நிறைய நடந்திருக்குது. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நாங்கள் வாரம் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப எவ்வளோ போனால் நான் மட்டும்தான் வந்துடுவேன், கூட நண்பர்கள்லாம் யாராவது வருவாங்க. தொடர்ந்து நிறைய ஒரு முறை வர்றவங்க தொடர்ந்து வரக்கூடிய அளவுக்கு பகவானோட அனுபவங்கள் தொடர்ந்து இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி இன்னைக்கு இருக்கிற வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல முடியும். பக்தர்கள் சொந்த விருப்பத்தின் மூலமாக ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பகவான் அவங்களுக்கு அவங்க கோயிலுக்கு கொடுத்தது நிறைய திருப்பி கொடுத்துருக்காரு. அதுதான் பெரிய நிம்மதியாக பெரிய சொத்து. எல்லாரும் தொடர்ந்து ஒரு வர வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சுபிஷமாக இருக்கும். சுபிஷமாக நிம்மதி இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த திருத்தலம். அவசியம் அனைவரும் வந்து பயன்பெறணுங்கிறது நடக்கணும். என் பேர் சந்திரசேகரன். சரிங்க, நான் வந்து கிரேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன் திருப்பூரில். 74 பண்ணிட்டுருக்கேன். இந்த கோயிலில் எனக்கு வந்து இங்கே நம்பியூரில் வேலை நடக்கும். அப்போ போகும்போது வரும்போது இந்த கோயிலுக்கு வருவேன். சரிங்க, அப்போ வந்து இந்த தலைமலை ஒன்றும் போடல. சரி, சும்மா வந்து சாமிட்டு போவேன். அப்போ இங்கே ஒருத்தர் வந்து ஒருத்தர் பெரிய ஒருத்தர் நாய்க்கிறது, அவர் அவர் வந்து என்ன சொல்றதுக்கு கல் போடணும். ஆனால் இங்கே பணம் அந்த நாய்க்கர் தான் இந்த கோயிலவே பராமரிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறது எல்லாம். பூஜை மண்டலத்துலேயும் வேற ஒருத்தர், ஆனால் வந்து நல்லா ஃபுல்லாக இன்சார்ஜ் ஆகுது. ஓ, சரி சரி. அவர் என்ன சொன்னார், நான் வந்து நீ வேலை ஆரம்பியே, சரி நான் உனக்கு எப்படியோ பணத்தை வந்து வசூல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரே ஒருத்தர் வந்து 10,000 வாங்கிட்டார். சரி, 10,000 3 வருஷம் ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஆனால் ரெகுலர் நான் கோயிலுக்கு வந்துட்டுருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் 200 பேர் பிடிச்சார். 10 பெரிய ஸ்பான்சர் சொன்னாங்க. 10 பேர் 20 லட்சம் ஆச்சு. ஆ, இதெல்லாம் காலி போட்டு கொடுத்தேன். இந்த கோயில் போடுறதுக்கப்புறம் எனக்கு மேலே மேலே இது கோயில் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்க? ஆமாம், சிவன் மலை போட்டேன். ஓ, அப்படிங்க? நீங்கள்? ஆமாம், காங்கேயத்தில் வந்து இந்த ஈரோட்டில் வந்து சாய்ராம் கோயில் போட்டேன். இதில் பூண்டியில் ஒரு கோயில் போட்டேன்.
ஒரு திருப்பூர் வலிய கரிய காளியம்மன் ஒரு கோயில் அந்த கோயில் போட்டேன். பிரைஸ் போட்டு விட்டுதான் ப்ராஃபிட் என்ன வருதோ அதோட கோயிலுக்கெல்லாம் அப்படியே போட்டு போட்டுருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து பரவாயில்ல வேற வேற டெவலப் ஆகிட்டு இருக்கு. நீங்க முன்னாடி ஒருத்தர் பேசி உங்க கம்பெனி பேர் என் பேர் சந்திரா ஃப்ளோரிங் டைல்ஸ் திருப்பூர் திருப்பூர். இவரு பார்த்து பேசி அவரு கோயில் கட்டணும் இந்த கல் போட்டு கொடுத்துரு இதை பார்த்துதான் அவர் போட்டாச்சு. ஓ சரி சரி சரி. அவரும் போட்டு கொடுத்துரு அவருக்கும் போட்டு கொடுத்துருக்க நிறைய அது மாதிரி இந்த போட்டதுக்கு அப்புறம் நிறைய எனக்கு வேணாம் இப்பவும் கூட ஒரு மாரியம் கோயில் போட்டுட்டு இருக்கிறேன் சரி சரி திருப்பூர்ல நிறைய இருக்குது ரொம்ப பவர் ஜாஸ்தி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உடனே அதாவது மற்ற சாமிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நான் வேண்டுதல் பண்ணால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடியும் அப்படியெல்லாம் இல்லை உடனடி அடுத்த வாரத்துல நடந்துடும். அதனால் நம்ம நம்ம பவர் ஜாஸ்தி. சரி ஆனால் பொறுமை நல்லா வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல சரி நல்லா நிம்மதியாக இருக்கிறேன். நிறையா ஆர்டர் வந்து என்னால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகியிருக்கு. சரி இப்போ நம்ம சிவசக்தி அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த கோயிலில் இவங்க தாத்தா தாத்தாலிருந்து தாத்தா அப்பா இப்போ இவர் முன்னாடி வந்து தேங்காய் பழ கடை வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம இவர்கிட்ட விசாரிச்சுக்கலாம். வணக்கங்க என் பேர் சக்திங்க. நான் முன்னால் தேங்காய் பழ கடை வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட 2005 வச்சது. அப்போ இருந்து நான் இருக்கேன் கடையில் அதுக்கு முன்னால் ஏதாவது ஃபங்க்ஷனாக மட்டும் வந்துட்டு போவோம். அதுலேருந்து ரெகுலராக இங்கேயே இருக்கிறதுனால நாங்கள் ரெகுலராக கோயிலுக்கு வர பக்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேர் வராங்க வரோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வர வாரம் 13 வந்தால் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அவங்களோட வேண்டுதலெல்லாம் நடக்கும். அதில் 6-7 வரும்போதே எல்லாமே நடந்துடும். ஏன்னா அது எனக்கு எப்படி தெரியும் நிறைய சாமான வாங்குவாங்க அப்படிங்கும்போது என்னங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ரெகுலராக வரதுனால அப்படி சொல்லும்போது எங்களுக்கு வந்தது காரியம் நிறைவேறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க கிட்டத்தட்ட வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1000 பேருக்கு பக்கமாக கணக்காயிரும். இப்போ சனி ஞாயிறு வந்து இதில் இருக்கிறதுனால சனி ஞாயிறுலாம் நல்ல கூட்டமாக இருக்குது. நல்ல கூட்டமாக ஆமாம். சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பொழுதுக்கு 2000 பேர் பக்கமாக வந்துடுவாங்க. காலையில் 3 திறந்துருவாங்க. பஸ் வசதியெல்லாம் இருக்காங்க. G சொல்லி பஸ் இருக்குங்க. 9G ஒரு பஸ் இருக்கு. 9G சொல்லி டவுன் பஸ் 2 பஸ் இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒன்று இருக்கு. சரி சரி. எங்கள் நம்ம அவினாசியிலேருந்து இருக்குது. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க. சரி கோயில் போகிறோம். திரும்ப புளியம்பட்டியிலேருந்து கோயில் போகிறோம். ஓ 2 பஸ் 2 ஏரியா 9G மார்கழியெல்லாம் பஜனை பண்ணுவோங்க. தினம் காலையில் பஜனை. அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு பஜனை இருக்குது. நட சாத்தும் போது பள்ளியில் பூஜை பண்ணும்போது பஜனை பண்ணி தான் போட்டுவோம். அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தான் காலங்காலமாக இருக்காங்க. இது வந்து பழங்காலத்து கோயிலுங்க. சரிங்க. நம்ம பக்கத்தால் இருக்கிறதுனால இங்கே நம்ம தரிசனம் பண்ண வர்றதுனால அப்படியே அதை இருக்கிற வேலையை செஞ்சு வச்சுட்டு அப்படியே அந்த காலத்தில் யார் இருந்தாங்கன்னு தெரியுமா? இல்லை அதுக்கு முன்னால் பழங்காலத்து கோயிலுங்க. அது என்னென்னலாம் கணக்கு தெரியாதுங்க. சரிங்க. தாத்தா காலத்தில் பார்த்துருக்காரு. நம்ம இப்போ நீங்கள் வரீங்களா எங்களை தரிசனத்துக்கு? இந்த மாதிரி தரிசனத்துக்கு வந்தது தான் வந்து அந்த அதுலேருந்து அப்புறம் அப்படியே ரெகுலராக இங்கே வேறு யாரும் வராதனால ஏதாவது உபகரணங்களும் செஞ்சு கொடுத்துட்டு சரி சரி கோயிலுக்கு தேவையான செஞ்சுட்டு அப்படியே இருக்கும். அந்த தலைமுறையாக எனக்கு தொழிலும் இங்கேயேங்கிறதுனால நான் ஃபுல் டைம் இங்கேயே இருக்கேன். இங்கே இருக்கு. ஆமாம். சரி சரி. கோயிலில் வந்து திருப்பணிக்கெல்லாம் வந்து வசூல் பண்ணி திருப்பணிக்கெல்லாம் செஞ்சது அப்பாவும் இன்னொரு நாக்கு இருந்தார் அவரும் மணிக்கார் அப்படின்னு எதாவது எங்கள் பக்கத்தில் உள்ள அக்கம் மக்களும் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் 2008 அப்புறம் அறநிலையத்துறையோட கண்ட்ரோலுக்கு வந்ததுனால அப்புறம் அவங்களோட கண்ட்ரோலில் பார்த்துக்கலாம். நாங்கள் இன்னும் அந்த செய்ய வேண்டிய அந்த இதுகளெல்லாம் நாங்கள் தான் செஞ்சுட்ருக்கோம். பாரம்பரியமாக நீங்கள் அது நாங்கள் தான் செஞ்சுட்ருக்கோம். அது வந்து அரசாங்கங்களே எதுவும் சொல்கிறதில்ல. அதை நாங்கள் தான் செய்கிறோம். படி நிர்வாகம் வந்து அரசாங்கம் ரொம்ப நன்றிங்க. துரை சம்பத் அப்படிங்கிறவங்க அவர்கிட்ட நம்ம வந்து கோயிலை பற்றி கேட்கலாம். சாமி கும்பிட்றாரு தம்பி. நம்ம சாமி விட்டீங்களா? துரை சம்பத் குமார். சரிங்க. ஒரு 25 ஆகும். 25 என் அப்பா கூட்டிட்டு இருந்தாரு. அப்பா அப்பா கடத்தினா அப்பா இந்த கோயில என்ன சிறப்புங்க? எல்லாமே சிறப்பு. கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிறது, குழந்தைகளாகிறது, நமக்குலாம் இடையிலேயே கடன் ரொம்ப ஆச்சுங்க. சரி. வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து கோயில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து அவர் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இடையில நிப்பாட்டினா சரியில்லை. திரும்பி வரணும்னாலும் நல்லா இருக்கு. வார வாரம் வந்துருங்க. வார வாரம் வந்துருங்க. வார வாரம் சனிக்கிழமை வருவோம். இப்போ லாக்டவுன் சனிக்கிழமை லாக்டவுன் தான். வியாழக்கிழமை 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 காலையில் வருவோம். அந்த டைம் இல்லைங்கனால நல்லா இருக்கேன். மீண்டும் எல்லாரையும் இந்த கோயிலுக்கு வர வைங்க. ஆமாங்க. நீங்களே சொல்லிடுங்க. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க. அவங்க கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக நரசிம்மர் வந்து கண்டிப்பாக நடத்தி வைப்பார். உங்கள் கோரிக்கை ஏற்று செய்வார்.
ஆனா பக்தி பரவத்தோட வரணும், நம்பிக்கையோட வரணும். நம்பிக்கையோட நம்பிக்கையோட வரணும். அங்க ஒரு பொங்க பானை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஆமாங்க, அங்கதான் நம்மளுக்கான இனிப்பு பொங்கல். ஆமாம், இனிப்பு பொங்கல், சுவையான இனிப்பு பொங்கல் இருந்துச்சு. அதையும் ஒரு ருசி ருசி பார்த்துட்டு நம்ம பயணத்தை இனிதே தொடரலாம்.